கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர குருக்களே, இங்கு கூடியிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரும் மாலை வணக்கமும். கிறிஸ்மஸ் விழாவிற்கு தயாரிப்பாக, அந்த விழாவில் நல்ல விதமாக பங்கு பெறுவதற்காக நாம் பல வகையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக நிலையிலும் சரி, குடும்ப அளவிலும் சரி, தனிப்பட்ட நிலையிலும் சரி, பங்கு அளவிலும் சரி, உயர்மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து பணிக்குழுவின் சார்பாகவும் இத்தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலே உங்களோடு இருந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக அமைந்த இந்த மகிழ்ச்சியின் கூட்டத்திலே நான் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் பாராட்டுதலும். பொதுநிலையின் பணிக்குழு தயார் செய்திருக்கின்ற இந்த குடும்ப விழாவானது நாம் நம்மிடையே இருக்கின்ற சகோதர உறவை காட்டுவதோடு மட்டுமல்லாமல், எல்லாவற்றிற்கும் மேலாக வருகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த விதமான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் என்பதையும் யோசிக்க அழைக்கின்றது. பிறந்ததிலிருந்து வருட வருடம் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருடா வருடம் வருகின்ற விழா என்ற காரணத்தினால் இந்த விழாவானது ஒரு சமுதாய அல்லது திருச்சபையின் சாதாரண ஒரு விழாவாக அமைந்துவிடக்கூடாது என்பதை நம்முடைய திருத்தந்தை பல சமயங்களிலே கூறியிருக்கின்றார். இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் ஆற்றிய உரையில் கூறிய ஒரு கருத்து அருமையான கருத்து, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு தயார் செய்யும் நாம் அவர் பிறக்க இருக்கின்றார், அதை விசுவாச கண்ணோடு நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த விசுவாச கண்ணோடு ஏற்றுக்கொள்கின்ற நாம் அந்த பிறப்பின் மூலமாக வருகின்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நிலையில், எந்த விதமான ஒரு வகையில் நம்மோடு உறவு கொள்ள இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று அவரிடம் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் கூறுகின்றார். எனவே கிறிஸ்மஸ் விழா என்பது கொண்டாடப்படுகின்ற விழா கிடையாது, உறவில் வளருகின்ற விழா. கிறிஸ்மஸ் விழா என்பது அழைப்பின் விழா. ஏனெனில் நமக்காக பிறந்திருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் மூலமாக நம்மை அழைக்கின்றார். எனவே நம்முடைய திருத்தந்தை கூறுகின்றார், இது விழா கிடையாது, இறைவன் தருகின்ற அழைப்பு. அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதை தான் நானும் இன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியை தருவார், பிறப்பின் மூலமாக அமைதியை தருவார், அவரை அணுகி செல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு அருளை தருவார். அச்சமயத்திலே அவர் நம்மை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார் என்றால், அவரை போன்று நாம் மாற, அவரை போன்று நாம் வாழ்க்கையை நடத்த, அவரை போன்று
நாம் கிறிஸ்துவின் உண்மையான சகோதரராக இருக்க, கடவுளின் பிள்ளைகளாக மாற, எல்லாவற்றுக்கு மேலாக சாட்சியம் பகிர்கின்ற வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். சென்ற மாதம் நாம் கொண்டாடிய அந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு முன்பாக நாம் கொண்டாடிய நம்முடைய உயர்மறை மாவட்டத்தின் நற்கருணை மாநாடு காட்டிய அழைப்பும் அதுதான். நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை என்றுமே அழைத்து கொண்டிருக்கின்றார். அந்த அழைப்பு அருட்சாதனத்தின் அழைப்பாக இருக்கின்றது. இந்த அழைப்பு இறை மறைபொருளின் அழைப்பாக இருக்கின்றது. அழைப்பவர் ஒருவரே, அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் அந்த அழைப்பிற்கு ஏற்ற ஒரு மக்களாக வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். நற்கருணை மாநாடு முடிந்துவிட்டது, அத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணாமல் அந்த நற்கருணையை மையமாக கொண்டு நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட வேண்டும். நற்கருணையே தன்னையே தியாகம் செய்கின்ற ஆண்டவர் மனிதனாக பிறப்பதின் மூலமாக தன்னுடைய இறை தன்மையை தியாகம் செய்கின்றார். நற்கருணையே தன்னையே அழித்து கொள்ளுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் விழாவின் மூலமாக நம்மையே நிறைவாக நமக்கு அர்ப்பணித்து சிலுவையிலே அறையப்பட்டு மரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நற்கருணையே நமக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய எளிமையான பிறப்பின் மூலமாக சிறு சிறு காரியங்களில் அவரை கண்டு நாம் அவரோடு இணைந்து வாழ அழைக்கின்றார். எனவே கிறிஸ்மஸ் பெருவிழா என்பது ஒரு அழைப்பு. வருகின்ற ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம்முடைய திருத்தந்தை கூறியது போன்று இந்த விழாவை ஒரு மகிழ்ச்சியின் விழா மட்டுமல்ல, ஒரு குடும்ப விழா மட்டுமல்ல, திருச்சபையின் விழா மட்டுமல்ல, பங்கின் விழா மட்டுமல்ல, இந்த விழா வருகின்ற கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கின்ற விழா. எனவே வருகின்ற காலத்தில் வருகின்ற நாட்களில் அந்த அழைப்பை ஏற்கக்கூடிய தகுதி உள்ள உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாக மாற வேண்டுமென்றால் ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லும் பொழுது கடமைக்காக நாம் செய்கின்ற ஒரு காரியம் அல்ல, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பிற்கு கொடுக்கின்ற பதிலுக்கு நாம் புனிதமான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கின்ற ஒரு அருமையான தருணம். இரண்டாவதாக, அந்த ஒப்புரவு அருட்சாதனம் மட்டும் அல்ல, பிறரோடு நாம் கண்டிருக்கின்ற உறவில் அந்த அழைப்பை உணர வேண்டும். எனவேதான் கிறிஸ்மஸ் விழா என்பது கிறிஸ்துவை மையப்படுத்திய விழாவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார் என்ற உணர்வுடன் அந்த அழைப்பிற்கு ஏற்ற அன்பின் மக்களாக வாழ வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த விழாவின் மூலமாக நாம் சான்று பகிர்கின்ற அன்பின் மக்களாக மாற வேண்டும். எனவே முயற்சிப்போம், இந்த கிறிஸ்மஸ் விழா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிதளவேனும் வேறுபட்ட அழைப்பின் விழாவாக இருக்க. மாறி வருகின்ற இக்காலகட்டத்திலே நம்முடைய அழைப்பு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இன்றைய இந்திய பொருளாதார அரசியல் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாம் மனிதனை மனிதனாக மதிக்க மறந்து விடுகின்றோம். மனிதனை இனம் கட்டி நாம் பிரித்து பேசக்கூடிய, பிரித்து பேசுவதோடும் அல்ல அவனுக்கு உரிய அந்த உரிமையையும் கொடுக்க மறக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையிலே பிறக்கவிருக்கின்ற கிறிஸ்து உங்களையும் அழைக்கின்றார். உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, சகோதரத்துவத்தை மதிப்பதற்காக. எனவே இத்தகைய அருமையான விழா கிறிஸ்து தருகின்ற அழைப்பின் விழாவாக அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசீரையும் கொடுத்து மீண்டும் இத்தகைய அருமையான ஒரு நிகழ்வில் பங்கு பெற அழைத்த அனைத்து
நல்ல உள்ளங்களுக்கு பேர் சொல்ல விரும்பல. எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். இறைவன் ஆசீர்வதிப்பாராக. கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.